Good morning, students. Today we discuss about the topic bryophytes and dendrophytes. Okay, the plant kingdom has been divided into two groups. One is cryptogams, another one phanerogams. Okay, the cryptogams is divided into three subclasses. Okay, one is thallophyta, second one bryophyta, third one dendrophyta. Okay. Now briefly discuss about the topic bryophytes and dendrophytes. Okay, first one, bryophytes. The bryophytes are the primitive and simplest group of plants. அதாவது primitive அப்படினா பழமையான தாவரம். ஓகேவா? அதே மாதிரி simplest group of plants, மிகவும் எளிமையான ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். These are terrestrial and non-vascular cryptogams. அதாவது terrestrial அப்படினா நிலத்தில் வாழக்கூடிய தாவரம், சரியா? அதே மாதிரி நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ், அதாவது வாஸ்குலர் டிஷ்யூஸ் இங்கே ஆப்சண்ட்டாக இருக்கும், சரியா? அதாவது சைலமும் ஃப்ளோயமும் இங்கே ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ், வாஸ்குலர் திசுகளற்ற பூவாத தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தே ஹாவ் நோ வாஸ்குலர் டிஷ்யூஸ் லைக் சைலம் அண்ட் ஃப்ளோயம், நம்ம சொன்னது தான். நெக்ஸ்ட்டு, தி பிரியோஃபைட்ஸ் லிவ் இன் லேண்ட் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? இது எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும், லேண்ட்லேயும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், வாட்டர்லேயும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு ரீஜனில் இருக்கிறதுனால தே ஆர் கால்ட் அஸ் ஆம்பிபியன்ஸ். இதை நம்ம என்ன சொல்கிறோம், இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? விச் ஒன் இஸ் ஆம்பிபியன்ஸ் அனிமல், ஃப்ராக். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு, வாட்டர் இஸ் எசென்சியல் டு கம்ப்ளீட் த லைஃப் சைக்கிள். அதனுடைய வாழ்க்கை சுழற்சிக்கு கண்டிப்பாக என்ன தேவை, வாட்டர் தேவை, சரியா? சரி, அடுத்த, தே ப்ரோஃபைட் ஹாவ் த டிஸ்டிங்க்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான ஜென்ரேஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேமிடோஃபைட் ஜெனரேஷன், செகண்ட் ஒன் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். கேமிட்டுகள் உருவானுச்சுன்னா அது கேமிடோஃபைட்னு சொல்லுவோம், ஸ்போர் உருவானுச்சுன்னா அதை ஸ்போரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் எந்த ஜெனரேஷன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், அதாவது ஓங்குத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிடோஃபைட் ஜெனரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் ஸ்மால். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேமிடோஃபைட்டிக் ஜெனரேஷன். இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனானது எந்த ஜெனரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிடோஃபைட்டிக் ஜெனரேஷனை, சரியா? த கேமிடோஃபைட்டிக் பிளான்ட்டை கேன் பி எய்த தேலாய்ட். ஓகேங்களா? அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேலாய்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் வேர்ட்ஸ். ஓகேங்களா? லிவர் வேர்ட்ஸ் அப்படின்னா ஈரல் வடிவ தாவரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்ஷியா. கீழே டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? அடுத்து இன்னொன்று மாசஸ். மாசஸுக்கு என்ன எக்ஸாம்பிள், மசை, அதாவது ஃபினேரியா. ஓகேங்களா? இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு, த பிளான்ட் ரிமைண்ட் ஃபிக்ஸ்டு டு த சப்ஸ்ட்ரேட்டம் வித் த ஹெல்ப் ஆஃப் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் அ ரைஸ் சைட். ரூட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன், அதுக்கான நேம் ரைஸ் சைட். ஓகேங்களா? இந்த ரைஸ் சைட் இருக்கிறதுனால தான் இந்த பிளான்ட் எப்படி இருக்கும், நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்குது, சரியா? அதாவது அடிப்பகுதியோட நல்லா ஸ்ட்ராங்கபிளாக இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு, த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகாமஸ் டைப். ஓகேங்களா? தே ஹாவ் வெல் டெவலப்டு செல் ஆர்கேன்ஸ், செக்ஸ் ஆர்கேன்ஸ் லைக் ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா. அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்ஸ் ஆர்கேன்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதுக்கான நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியம், அனதர் ஒன் ஆர்கிகோனியா, சரியா? இந்த மேல் செக்ஸ் ஆர்கனுக்கான நேமு ஆந்த்ரிடியம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆந்த்ரோசோவாய்ட். ஓகேங்களா? மேல் செக்ஸ் ஆர்கனான ஆந்த்ரிடியம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஆந்த்ரோசோவாய்ட். ஓகேவா? அடுத்து, இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனிஸ் ஆர்கிகோனியா விச் கண்டைன்ஸ் அண்ட் எக்கு. அதாவது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனான ஆர்கிகோனியத்தில் என்ன ஃபார்ம் ஆகும், எக்கு ஃபார்ம் ஆகும், சரிங்களா? சரி, அடுத்து, இந்த ஆந்த்ரோசோவாய்ட் சிம்ஸா வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் அண்ட் ரீச்சஸ் த ஆர்கிகோனியம். இது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரில் நீந்திட்டு போய் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச்சஸ் த ஆர்கிகோனியம், ஆர்கிகோனியத்தை நோக்கி ரீச் ஆகும், சரியா? இட் ஃபெர்லைசஸ் த எக். இது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எக்கோடு போய் மிங்கிளாகி டு ஃபார்ம் த ஜைகோட். ஓகேங்களா? கருமுட்டையை ஃபார்ம் பண்ணும், சரியா? சரி, அடுத்து, த ஜைகோட் இஸ் அ ஃபர்ஸ்ட் செல் விச் டிவலப்ஸ் இன் டு த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய செல்லுக்கு நேம் என்ன, ஜைகோட். ஓகேங்களா? அதாவது கருமுட்டை அப்படின்னு சொல்லுவோம், சரியா? நெக்ஸ்ட்டு, அண்ட் ப்ரொடியூசர் த ஹேப்ளாய்டு ஸ்போர் பை மியாசஸ். மியாசஸ் டிவிஷன் அடைஞ்சு ஹேப்ளாய்டு ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்க? டிப்ளாய்டு அப்படின்னா டூ என்ன, ஹேப்ளாய்டு அப்படின்னா அதை வெறும் என்ன சொல்லுவோம், சரியா?
அடுத்து இந்த ஸ்போர் ஈஸா ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த கேமடோஃபைட்டிக் ஜெனரேஷன். கேமடோஃபைட்டிக் ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு செல்லை நம்ம ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரியோஃபைட்ஸ், அதனுடைய வகைபாடு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த பிரியோஃபைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ கிளாஸஸ். ஒன்று ஹெப்பாட்டிக்கே, ஆந்தோசெரட்டே, தேர்டு வென் மசை. ஓகேவா? ஹெப்பாட்டிக்கேவுக்கு இன்னொரு நேமு லிவர் வேர்ட்ஸ், அதாவது ஈரல் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்தோசெரட்டே அப்படின்னா ஹார்ன் வேர்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கொம்பு மாதிரி நீட்டிகிட்ருக்கோம் அந்த பிளான்ஸ். ஓகேவா? அதான் கொம்பு வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு வென் மசை, ஃபார் எக்ஸாம்பிள் மாசஸ். ஓகேவா? சரி, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வென் ஹெப்பாட்டிக்கே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்ஷியே. தீஸ் ஆர் லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரியோஃபைட். பிரியோஃபைட்டில் இருக்கக்கூடிய கீழ்நிலை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர் தேன் மாசஸ். மாசை கம்பேர் பண்ணுறப்ப என்னுடைய உடல் அமைப்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்போரோஃபைட் இஸ் ஆ வெரி சிம்பிள், இது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே மாதிரி அன்ஷார்ட் லைஃப், குறுகிய காலம் மட்டும்தான் வாழும். சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆந்தோசெரட்டே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்தோசெரஸ். த கேமடோஃபைட் இஸ் ஆ அன்டிஃபரன்ஷியேட்டட் தாலஸ், வேறுபடாத தாலஸை உடையது. த ரைசாய்ட்ஸ் ஆர் யூனிசெலுலர் அண்ட் அன்பிரான்ச்சு, இதில் இருக்கக்கூடிய ரைசாய்டு ஒரு செல்லால் ஆனது, அதே மாதிரி கிளைகள் வந்து இருக்காது, அன்பிரான்ச்சு. சரியா? நெக்ஸ்ட்டு புரோட்டோனமல் ஸ்டேஜஸ் ஆப்சென்ட். த ஸ்போரோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டர் ஃபுட் அண்ட் கேப்சூல் ஒன்லி. புரோட்டோனமல் ஸ்டேஜ் வந்து இங்கே ஆப்சண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் த்ரீ ரீஜன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஓகேவா? அதாவது ரெண்டே ரெண்டு ரீஜன் மட்டும்தான் இருக்குது. த்ரீ ரீஜன் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ப்ரெசன்ட்னு சொல்லலாம். இங்கே ரெண்டு ரீஜன் இருக்குது, அதாவது ஃபுட்டும் கேப்சூல் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? சீட்டேவே காணும். ஸோ அதனால் இங்கே ஆப்சன்ட். ஓகேவா? அடுத்து மசை, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூனேரியே. தீஸ் ஆர் ஹையர் ஃபார்ம்ஸ் ஆர் இன் விச் த கேமடோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஸ்டெம், லீஃப் அண்ட் ரூட் லைக் பார்ட்ஸ். ஓகேங்களா? த்ரீ பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இங்கே புரோட்டோனமல் ஸ்டேஜஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிப்பகுதி ஃபுட்டை, சென்டர் பகுதி என்னது சீட்டே, டிப் ரீஜியனை கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டர் ஃபுட், சீட்டே அண்ட் கேப்சூல். எஸ். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியோஃபைட்ஸ், இதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி த்ரீ பாயிண்ட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் வென் பிரியோஃபைட்ஸ் ப்ரிவென்ட் த சாயில் எரோஷன், மண்ணரிப்பை தடுக்குது. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்டு ஸ்பேக்னம் கேன் அப்சர்வ் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸ்பேக்னம் என்று சொல்லக்கூடிய பிளான்ட்டை அளவுக்கு அதிகமான வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதனால் இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனர்ஸ் இன் நர்சரி, சில பண்ணைகளை யூஸ் பண்ணுறாங்க, சில நர்சரிஸ்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட்டு பீட் விசஸ் ஆ வேல்யூபிள் ஃபியூவல் லைக் கோல் இஸ் ஆப்பன் ஃப்ரம் ஸ்பேக்னம், நிலக்கரியை போன்று விலை மதிப்புடைய ஒரு வேல்யூபிள் ஃபியூவல். சரியா? இது எதுலேருந்து ஆப்டெயின் பண்ணுறாங்க? ஸ்பேக்னத்துலேருந்து ஆப்டெயின் பண்ணுறாங்க. சரியா? ஓகே.